இந்தோ-பசிபிக் பிராந்திய கடற்பகுதியில் விமான தாங்கி போர்க்கப்பலை நிறுத்த பிரிட்டன் அரசு முடிவு செய்துள்ளதை ஜப்பான் வரவேற்றுள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிஷினுபு, இந்தோ-பசிபிக் கடற்பகுதியில் பிரிட்டன் நாட்டின் HMS குயின் எலிசபெத் என்ற விமானம் தாங்கிய போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்படுவதால் அந்த பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படும் என்று தாம் நம்புவதாக கூறியுள்ளார். இந்தோ-பசிபிக் பிராந்தியத்தில் தெற்கு சீன கடல் எல்லைப்பகுதியில் சீனா தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் புரூனே, மலேசியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் பாதிப்படைந்துள்ளன. தெற்கு மற்றும் கிழக்கு சீன கடற்பகுதிகளில் சீனா தனது பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தி வருகிறது. இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரிட்டன் அரசு மேற்கொண்டுள்ள இந்த முடிவு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.